இன்றைக்கு நாம் விசேஷமாய் ஜெபிக்க போகிறது நம்முடைய வாலிபர்களுக்காக, இளைஞர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வாலிபர்கள் சபையிலேயும் சமுதாயத்திலேயும் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள். இதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதுவும் விசேஷமாக இந்தியா போன்ற ஒரு நாடு, உலகத்திலேயே இளமையான நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே இளமையான நாடு வந்து இந்தியா தான் இன்றைக்குள்ள நிலையில். இந்தியாவின் 67% மக்கள் 35 வயது கீழே இருக்கிறாங்க. 67%, இது உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகம். ஜப்பான் போன்ற நாடுகளில் இது அப்படியே தலைகளாக இருக்குது. ஜப்பானில் 66% முதியவர்கள் இருக்காங்க. அவங்க கடந்த 50 ஆண்டுகளில் பிள்ளை பெற்றுக்கொள்வதை அவங்க தவிர்த்ததுனால வயதானவர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. பிள்ளைங்க நிறைய பிறக்காததுனால வாலிபர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. சைனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன் சைல்டு பாலிசின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு செய்தாங்க. கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்தாங்க. ஒரு பிள்ளைக்கு மேலே ஒரு வீட்டில் பிறந்தா தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு வந்து ஃபைன் கொடுத்தாங்க. ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணாங்க. அதனால் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பிள்ளை தான் வச்சுருந்தாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா நல்ல படித்து வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலி. இப்போ திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு மேலே வீட்டில் இருந்தால் இப்போ பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் குரோத், நம்ம ஒருவேளை பிள்ளைகளை நிறைய நாம் இருவர் நமக்கு ஒருவர் இந்த மாதிரிலாம் ஸ்லோகன்லாம் போட்டால் கூட இங்கே தண்டனை கிடையாது, கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. அதனால அதோட விளைவு என்னன்னு கேட்டால் உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடாக இந்தியா இன்றைக்கு திகழ்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் உலகத்தில் வேலை செய்ய போகிற இளைஞர்களில் பெரும்பகுதி இந்தியர்களை தான் இருப்பாங்களாம் எல்லா நாட்டிலையுமே. ஏன்னா எல்லா நாட்டிலையும் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டையர் ஆகிட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் தான் இளைஞர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. நான் சொன்னது போல் நம்முடைய ஜனத்தொகையில் 66-67% 35 வயது கீழே உள்ளவங்க இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். மற்ற நாடுகளை விட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய ஒரு 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 அட்வான்டேஜாக இது வந்தாலும், இந்த பிள்ளை யாராவது ஒருத்தர் எடுத்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிடுங்க சரி. ஒருவேளை அட்வான்டேஜாக இந்த பிள்ளை இந்த வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் நம்முடைய கவனம் அவர்கள் மேல் திருப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் முக்கியமாக தேவனண்டை வரணும். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கிறது. இயேசு திரளான மக்கள் தன்னிடத்தில் வருவதை கண்டு மத்தேயு 9:36 வாசிக்கும் போது மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் அவர்கள் சிதறுண்டு இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வாசி. அதனால வாலிபர்கள் அநேகர் இருக்கிறாங்க, இளைஞர்கள் நிறைய பேர் ஜனத்தொகையில் பெருகியிருக்கிறாங்கன்னு சொல்கிறது நம்ம பார்க்கும்போது இயேசுவை போல நமக்கு ஒரு மனதுருக்கம் உண்டாக வேண்டும். மனதுருக்கம் உண்டாக அவர்களுக்காக நாம் மனதுருகி ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கும்போது இந்த வாலிபர்கள்ட்ட வந்து இருக்கிற பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால் வேதமே அவர்களை பற்றி எழுதும்போது
127 சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிப்போமானால், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடே பேசுவார்கள் என்று வாசிக்க. அப்போ இந்த வால வயதின் இள வயதின் பிள்ளைகளை பைபிள் எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், அவர்களை வம்பா இல்லை, அவர்களை அம்பா பார்க்குது. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி பார்க்குது? அம்பா பார்க்குது, வம்பா இல்லை. ஆனால் பொதுவாக சமுதாயம் வந்து இளைஞர்களை வம்பாக பார்க்கிறார்கள் இல்லையா? நிறைய இளம் வயதின் சமுதாயத்தினரும் வம்பா இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, அம்புகளாக பார்க்குறாரு. அம்புகளுடைய திறன் என்ன, அம்புகளுடைய வேகம் என்ன, அம்புகளுடைய வலிமை என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு எவ்வளவு பெரிய வில்வீரனாக இருந்தால் கூட, எவ்வளவு திறமைசாலியாக இருந்தால், எவ்வளவு பயிற்சி பெற்ற ஒரு வீரனாக இருந்தால் கூட, அவன் கையில் அம்புகள் மட்டும் இல்லைன்னா அவன் ரொம்ப பலவீனமானவன். அவன் எவ்வளவு திறமை வச்சிருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அவன் நிச்சயமாய் தோற்றுப்போவான். அவனுக்கு யுத்தத்தில் பாதுகாப்பு கிடையாது. அப்போ ஒரு வில்வீரனை, ஒரு யுத்தத்தில் நிற்கிறவனை பலசாலியாகவும், அவனை வல்லமை உள்ளவனாகவும், அவனை யுத்தத்தில் ஜெயிக்க பாத்திரவானாகவும் மாற்றுறது என்னன்னா, அவன் அம்பரா துணியில் எவ்வளவு அம்பு இருக்கு அதை பொறுத்தா இருக்கு. எவ்வளவு லேட்டஸ்ட் கன்னு வச்சிருந்தாலும், கன்னுக்குள்ள தோட்டா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, புல்லட்ஸ் இல்லைன்னா அந்த கன் வந்து பிரயோஜனம் இல்லாது. புல்லட்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா அந்த கன்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எந்த எதிரியும் அந்த வீரனை பார்த்து பயப்படவே மாட்டான். அப்போ தேவன் எவ்வளவு வாலிபர்களுடைய முக்கியத்துவம் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சபையில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, இந்த ஹை பொட்டென்ஷியல் நிறைந்த இந்த வாலிபர்கள், திறன்கள் நிறைந்த வாலிபர்கள், இந்த திறன்களை முழுவதுமாக பயன்படுத்துவதில்லை. இன்றைக்கு இந்த வாலிபர்கள் பலவான்களுடைய கையிலே அம்புகளாக இருந்து பராக்கிரமசாலிகளாய் மாறுவதற்கு பதிலாக பகைஞனுடைய கையிலே சிக்கியிருக்கிறார்கள். அதான் ரொம்ப வேதனை. அதனால் இன்றைக்கு வாலிபர்கள் அவங்க நோக்கம் இழந்து, வலிமை இழந்து, அவங்க வாழ்க்கையில் வந்து கனவுகளை இழந்து, அவங்க வாழ்க்கையின் நேரத்தையும் பொழுதையும், அவங்களுடைய ஞானத்தையும், அவங்களுடைய பலத்தையும் வீணடிக்கிறவர்களாக மாறியிருக்கிறாங்க. இதை நம் சமுதாயம் முழுவதும் இந்த சீர்கேடை நாம் பார்க்க முடிகிறது. விசேஷமாக இந்த 2020 இந்த லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா, கோவிடில். இதற்கப்புறமா வாலிபர்களுடைய மனநிலையும் பழக்க வழக்கங்களும் பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வேணால் போங்க, காலேஜஸ்க்கு போங்க, நான் ஊழியம் செய்கிறதுனால சொல்லுவேன், ஒவ்வொரு பள்ளியிலையும் சொல்லுவாங்க, கோவிடுக்கு அப்புறமா பிள்ளைங்களுடைய மனநிலையே மாறிவிட்டது என்று சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனை வருஷமாக அந்த பிள்ளைங்க படிக்கிறதுலேயும் வளர்றதுலேயும் முன்னேறதுலேயும் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்றதுலேயும் அதிக ஆர்வம் காட்டின அல்லது கவனமாக இருந்த பிள்ளைங்க இப்போ கவனம் ஃபுல்லாக எங்கே திரும்பிடுச்சுன்னா, சோசியல் மீடியாவுக்கு திரும்பிடுச்சு. அதனால அநேக பிள்ளைகள் இதற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. எத்தனை பெற்றோர் இதனால கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதில்ல, பள்ளிக்கூடமே போகாமல் வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் விளையாடுறவர்களாக மாறுறாங்க. இது நடக்கிறது. அநேக இந்த இன்டர்நெட்டுக்கு அடிமைகளாக, அடிக்டாக மாறிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியல. பலவிதமான சோசியல் மீடியா வெப்சைட்ஸில் பிள்ளைகள் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணி தேவையில்லாத உறவுகளை வளர்த்து கொண்டு, தேவையில்லாத விஷயங்களில் ஆர்வம் காட்டி, நேரத்தை செலவழித்து, பொழுதுகை போக்கி, உபயோகரமான காரியங்களில் தங்களை வளர்த்து கொள்ளாமல் பிரயோஜனம் மற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, கர்த்தர் கிருபையாக நம்முடைய சபையை, நமக்கு தேவன் தந்திருக்கிற வாலிபர்களை பலவான் கையில் இருக்கிற கூரான அம்புகளை போல கர்த்தர் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்போ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாலிப பிள்ளைகளை
பிசாசானவன் எப்படி விழச் செய்யலாம் என்று அவனை தேடுகிறான். அதே வாலிபனை ஆண்டவன் தேடுறார். உன் இள வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. அதே வேளையில் பவுல் சொல்றாரு, பாலியத்தின் இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி என்று வாசிக்கும். அப்போ ஒரு பக்கம் இச்சை இழுக்குது, ஒரு பக்கம் கர்த்தர் இழுக்கிறாரு. ஒரு வாலிப பிள்ளை இந்த காலத்தில் மாமிசத்துக்கோ உலகத்துக்கோ பிசாசுக்கோ தன்னை அடிமையாய் விற்று போடாதபடி தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற ஜீவிய நாட்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து தேவன் அவனை நொண்டாக்கின நோக்கத்திற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து கர்த்தருடைய சித்தத்தை தன் வாழ்க்கையில் செய்வதற்கு வாலிபர்களை தேவன் பலமுள்ள அம்புகளாக, பலவான் கையிலே உள்ள அம்பராத்துணியை நிரப்பி அவர்களை கனம் பெற்ற ஒரு நிலையில கர்த்தர் உயர்த்தும்படியாக தேவன் வாலிபர்களை இந்த நாட்கள்ல தரிசனம் உள்ளவர்களாக, நோக்கமுள்ளவர்களாக, சீராக நேராக பயணிக்கிறவர்களாய் கர்த்தர் வாலிபர்களை மாற்ற நாம் எல்லாம் சபையா ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படியிட்டு நம்முடைய வாலிபர்களுக்காக நம் தேவ சமூகத்துல நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே எவ்வளவோ திறன்கள், அவர்களுக்கு இளமையான வயது, அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், அவர்களுக்கு பலன், அவர்களுக்கு சத்துவம், கற்றுக்கொள்ளுகிற ஞானம், கற்றுக்கொள்ளுகிற வயது, கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் திறந்து கொடுத்திருக்கிறீரப்பா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை கிருபைகளை அந்த பிள்ளைகள் இழந்து போகாதபடி, ஆண்டவரே அந்த கிருபைகளை போக்கடிக்காதபடி, ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தாவே கிருபை தாரும் என்று கேட்போம், கிருபை தாரும் என்று கேட்போம். எங்க பிள்ளைகளை ஹை பொட்டன்ஷியலா மாற்றுங்க ஆண்டவரே. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை வீணடிக்காதபடி கர்த்தர் இன்னும் கிருபை மேல் கிருபையிலே அவர்களை பெருக செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளாலே ஆண்டவரே முதியோர் ஆண்டவரே நாணமடையாமல் வெட்கமடையாமல் ஆண்டவரே கௌரவமாய் முன்னேற ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் மாற கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும். எல்லார் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே எங்கள் வாலிபர்களை கரத்தில் எடுப்பீராக, எங்கள் வாலிபர்களை பயன்படுத்துவீராக, தங்கள் நோக்கங்களிலே சீராயிருக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. அவர்கள் எண்ணங்கள் சிதறி போகாதபடி கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம், பேர பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேலுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் மேலுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே சத்ருமான அவர்களை வஞ்சித்து விடக்கூடாதப்பா, சத்ரு அவர்களை வஞ்சித்து விடக்கூடாதப்பா, சத்ரு வஞ்சித்து விடக்கூடாதப்பா, திசை திரும்பி போய்விடக்கூடாதப்பா, மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களை போல மாறக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒரு கூரான அம்பை போல மாற வேண்டும், கூரான அம்பை போல மாற வேண்டும். கர்த்தாவே கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ரொம்ப முக்கியமா ஜெபிக்க வேண்டியது, ஒரு பிள்ளை வந்து கூறாக ஒரு இயந்திரம் போல அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பிரயோஜனமா இருக்க வேண்டுமானா, கர்த்தரை அறிகிற அறிவு அந்த பிள்ளைகளுக்கு வேணும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். வாலிபனே உன் இள வயதில் உன் சிருஷ்டிகரை நினை. கர்த்தர் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையின் நடுமையத்தில் முக்கியமான ஸ்தானத்தை எடுக்காத வரைக்கும் ஒரு பிள்ளை
பிரயோஜனம் உள்ள பிள்ளையாய் மாற முடியாது. ஒரு பிள்ளை பயனுள்ள பிள்ளையாய் மாற முடியாது. கூரான பிள்ளையாய் மாற முடியாது. ஒரு மனிதன் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரணும். இதற்காக நம்ம விசேஷமா ஜெபிக்கணும். அப்படியே நம்ம ஜெபிக்கும் போது கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை உம்முடைய அறிவினால், உம்மை அறிகிற அறிவினால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கை நடுமையமா மாற வேண்டும் ஆண்டவரே. உண்மையிலே வாஞ்சை உள்ளவர்களாய் மாற வேண்டும் பா ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபையாக ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க பிள்ளைகளை நீர் போதிங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளிலே கொண்டு வாங்கப்பா. கர்த்தரை அறிகிற அறிவை அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெற்றவர்களா எங்கள் வாலிபர்கள் மாறுவார்களாக ஆண்டவரே. ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரிப்பார்களாக. தேங்க்யூ லாலிபனாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடனை தேடி வந்தா. பாடுவோம். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடனை.